வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய அரசியலமைப்பு தொடர்பில் பெறப்பட்ட கருத்துக்களை சிலர் இனவாத மதவாத பிரச்சாரங்களில் ஈடுபடுகின்றனர். லால் விஜயநாயக். வாக்காளர் டாப்பில் பதிவுகளை மேற்கொள்ளாமல் இருப்பவர்கள் உடனடியாக பதிவு செய்ய வேண்டியது அவசியம். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா. இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினை தொடர்பிலான பேச்சுவார்த்தை விரைவில். பிரான்ஸ் தாக்குதலில் காயமடைந்து 50 பேரின் நிலை மிகவும் அபாயகரமானது. பிரான்ஸ் அரசு தலைவர் பிரான்சுவா பலன். வீரர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு குண்டு துளைக்காத பேருந்துகள் கொள்வன. பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தெரிவித்தது. இனி விரிவான செய்திகள். புதிய அரசியலமைப்பு தொடர்பில் பெறப்பட்ட கருத்துக்கள் அரசாங்கத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை சிலர் இனவாத மதவாத பிரச்சாரங்களில் ஈடுபடுத்துவதாக மக்கள் கருத்தறியும் குழுவின் தலைவர் லால் விஜயநாயக் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே இவ்வாறு தெரிவித்தார். புதிய அரசியலமைப்புக்காக மக்கள் கருத்தறியும் குழு 300 பக்கங்களை கொண்ட இறுதி அறிக்கையினை சமர்ப்பித்துள்ளது. அதில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் குறித்த கலந்துரையாடல்களும் இடம்பெற்று வருகின்றன. இவற்றில் சில நேர்மையாக மேற்கொள்ளப்படாமல் மக்களை திசை திருப்பும் வகையில் இடம்பெறுகின்றன. இதனால் மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அரசியல் தீர்வு விடயத்தில் ஒரு சிலர் சமஷ்டி என்றும் ஒரு சிலர் ஒற்றையாட்சி என்றும் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான மக்களின் கருத்துக்களை நாம் வெளிப்படுத்தியுள்ள நிலையில் இனவாதத்தினையும் மதவாதத்தினையும் தூண்டும் வகையிலான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று அவர் கூறினார். வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாக்காளர் பதிவு பத்திரங்கள் இதுவரை கிடைக்கப்பெறாமலும் வாக்களிக்க தகுதி இருந்தும் பதிவுகளை மேற்கொள்ளாமல் இருப்பவர்கள் உடனடியாக பதிவு செய்ய வேண்டியது அவசியம் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பை உணர்ந்து துறை சார்ந்தவர்கள் செயற்பட முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். வாக்காளர் டாப்பில் 2016 ஆண்டுக்கான பதிவுகளை திருத்தியமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது செயல்படுத்தப்பட்டு வருவதாக தேர்தல்கள் அலுவலகம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் நாட்டில் யுத்த சூழல் காரணமாக பலர் வாக்காளர் பதிவேடுகளில் தமது பதிவுகளை மேற்கொள்ள முடியாமல் போனவர்கள் தற்போது தாம் வசித்து வரும் குறித்த முகவர்களின் கீழ் வாக்காளர் பதிவேடுகளில் பதிவு செய்து கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்திருப்பதற்கு அமைவாக மக்கள் பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என்றும் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடற்றொழில் அமைச்சர் மகிந்த அமரவீரவை பேச்சுவார்த்தைக்காக வருமாறு இந்தியா அழைக்கியிருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை பேச்சாளர் ஸ்ரீ விகாஸ் இஸ்வரப் தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் கொழும்பில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது இருநாட்டு வெளியுறவு அமைச்சர்களும் கடற்றொழிலாளர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஒன்றை காண வேண்டும் என இணங்கியிருந்தனர். இதன் அடிப்படையிலே மகிந்த அமரவீரவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே 2016 இந்திய பிரதமரும் இலங்கை ஜனாதிபதியும் சந்தித்துக் கொண்டதன் பலனாகவும் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக மீனவ பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை காண முயற்சிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். பிரான்சில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் காயமடைந்த 50 பேரின் நிலை மிகவும் அபாயகரமானது என பிரான்ஸ் அரசு தலைவர் பிரான்சுவா கொலன்ட் தெரிவித்துள்ளார். தாக்குதல் இடம்பெற்ற நீஸ் பகுதிக்கு நேரடியாக சென்று காயமடைந்தவர்களை பார்வையிட்ட பின்னர் இந்த புதிய தகவலை அவர் வெளியிட்டுள்ளார். பிரெஞ்சு அரசு தலைவரின் புதிய தகவல் பலியானோரின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்ற அச்சத்தை தோற்றுவித்துள்ளது. இதேவேளை பலியானவர்களில் வெளிநாட்டவர்களை அடையாளம் காணும் பணிக்கு உதவுவதற்காக இன்டர்போல் பிரான்ஸ் சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் வருகை தரும் வீரர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு 4 குண்டு துளைக்காத பேருந்துகளை பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை கொள்முதல் செய்துள்ளது. பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் வெளிநாட்டு வீரர்கள் மற்றும் அணிகளுக்கே பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினால் வழங்கப்படும் கூடுதல் பாதுகாப்பு செயல்முறையாக இது கருதப்படுகிறது. இதுகுறித்து பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கையில், எமது நாட்டில் கிரிக்கெட்டை அதனுடைய போட்டிகளை புதுப்பிக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியே இந்த 4 குண்டு துளைக்காத பேருந்துகளின் கொள்வனவு. பாகிஸ்தானுக்கு வருகை தரும் அணிகளுக்கு அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. எனவே சிறந்த சாத்தியமான ஏற்பாடுகளை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடி டிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.